ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு என்னுலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், பைனாப்பிள் வச்சு எப்படி ஒரு டேஸ்டான கேசரி செய்யலாம்னு தான் சொல்லியிருக்கேன். வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் நான் வந்து ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் ஆயில்னா 4 ஸ்பூன் கீ. இந்த சேம் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 முந்திரி 10 திராட்சை. திராட்சை நல்லா அந்த ஆயிலில் புஸ்ஸுன்னு உப்பி வரணும் அந்த அளவுக்கு. அதே மாதிரி முந்திரியும் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அப்படியே எடுத்து வேறு பேனில் வச்சுக்குவோம். இப்போது அதே ஆயில் கீயில் 1 கப்பு போல் நான் ரவை சேர்த்துருக்கேன். ரோஸ்டட் ரவா இல்லை எந்த ரவையாக இருந்தாலும் நம்ம 1 டைம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை இந்த மாதிரி லைட்டாக வறுத்து இந்த கலர் சேஞ்ச் ஆனதும் அதே பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே ஆயிலும் கீயும் கலந்து வச்சிருப்போம், அதில் கொஞ்சமாக ஊற்றி 1 கப் பைனாப்பிள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கீயில் பைனாப்பிள் இப்படி ரோஸ்ட் பண்ணுறதுனால ஒரு கேசரி சாப்பிடும் போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணலோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்ப தான் அவ்வளோ சூப்பராக தெரியும். இப்போ 1 கப் பைனாப்பிளுக்கு நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள், அப்படியே கையில் அப்படியே வலுவலுன்னு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா 4 கப்புன்ற தண்ணி கரெக்டாக இருக்கும். அதோடு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பைனாப்பிள் வெந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா குக் ஆனதும் நம்ம வறுத்து வச்சுருப்போம்ல ரவை, அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துருவோம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை கட்டி தட்டிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததும் நம்ம வச்சுருக்கிற 4 கரண்டியாலேயே அந்த பைனாப்பிளையும் ரவையும் நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டோம்னா மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிடலாம். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். 1 சிட்டிகை போல் உப்பு 2 கப்பு போடலாம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் 1.5 கப்புன்றது கரெக்டான அளவு. அதெல்லாம் போட்டதுமே இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். ரவை, பைனாப்பிள், சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி வந்ததும் அந்த டைத்தில் நம்ம வச்சுருந்த ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அதை கொஞ்சம் நேரம் ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். அதாவது பிளேட்டில் கீழே ஒட்டாமல் வரணும், அந்த அளவு நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வறுத்து வச்சுருப்போம்ல முந்திரி பாதாம், அதையும் போட்டு மீதி ரிமைனிங் இருக்கிற ஆயிலையும் ஊற்றி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கீழே நம்ம பேனில் ஸ்டிக் ஆகாமல் வருது பாருங்கள். டடா, சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி வந்திருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.